கட்டிக்கிட்டேனே நான் ஒரு முட்டே, கட்டில் மேலே இருக்குது மெத்த, கட்டிக்கிட்டேனே நான் ஒரு முட்டே. சம்சாரமே சரணமடி நீ சம்மதிச்சு வரணுமடி, சம்சாரமே சரணமடி நீ சம்மதிச்சு வரணுமடி. கட்டில் மேலே இருக்குது மெத்த, கட்டிக்கிட்டேனே நான் ஒரு முட்டே. நேர்த்தியாகவே விரதம் முடித்து பார்த்த பார்வையில் விழுந்தவன், உன் பார்வைக்காகவே தவித்தவன், இரு கரம் எடுத்து என ஆதரித்து ஒரு மனதாகி உயிராயிருந்து இருவரும் இணைந்து இன்பத்தை பகிர்ந்து இருந்திட வேண்டும் கண்மணியே, இந்த வரம் தர வேண்டும் பெண்மணியே. சம்சாரமே சரணமடி நீ சம்மதித்து வரணுமடி, சம்சாரமே சரணமடி நீ சம்மதித்து வரணுமடி. கொண்டாட்டி பேச்சை கேட்டிடும் பேச்சு ஒன்னும் மணியும் குவிந்திடும் பாரு, நீராதி வீர வெளியிலே அவன் கொண்டாட்டி தாச வீட்டிலே. தலையணை இருக்கு மந்திரம் போல, தலைகளை பாடும் தந்திரத்தோட, ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்தால் உத்தமமான வாழ்க்கையடா, இதை உணர்ந்து நடந்து வாழுங்கடா. சம்சாரமே சரணமடி நீ சம்மதிச்சு வரணுமடி, சம்சாரமே சரணமடி நீ சம்மதிச்சு வரணுமடி. கட்டில் மேலே இருக்குது மெத்த, கட்டிக்கிட்டேன்னு நான் ஒரு முட்டு. சம்சாரமே சரணமடி நீ சம்மதிச்சு வரணுமடி, சம்சாரமே சரணமடி நீ சம்மதிச்சு வரணுமடி, சம்சாரமே சரணமடி நீ சம்மதிச்சு வரணுமடி. தைலாண்ட் எஸ் கே ரகுராமன், எஸ் கே ரகுராமன், எஸ் கே ரகுராமன். சீதா சீதா சீதா. ஏம்மா உன் புருஷனை நீ டைவர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறியே, என்னம்மா காரணம்? இந்த விவாகரத்துல உங்களுக்கு ஒண்ணும் சம்மதம் கிடையாது இல்லையா? நிச்சயமா இல்ல. ஏம்மா உன் புருஷன் உன்னை ஏதாவது கொடுமைப்படுத்தினாரா? இல்லங்க. வேற ஏதாவது பொண்ணுங்களோட தொடர்பு வச்சிருந்தாரா? அப்படிப்பட்ட கெட்ட புத்தியெல்லாம் அவர்கிட்ட இல்ல. அப்போ அவர் உடம்புல ஏதாவது தீராத வியாதி இருக்கா? அப்படி எல்லாம் கிடையாது. அப்போ அவர் ஆண்மை இல்லாதவரா? எதையும் மறைக்காம சொல்லுமா? எந்த காரணமா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா, அப்பதான் உனக்கு நியாயம் கிடைக்கும். ஒரு பொண்ணு ஒரு சபல புத்திக்காரனோட வாழ்ந்துடலாம், ஒரு முரடனோட வாழ்ந்துடலாம், ஒரு குடிகாரனோட கூட வாழ்ந்துடலாம், ஆனா ஒரு முட்டாளோட வாழ முடியாது சார். என்னம்மா சொல்ற? அப்பா பிள்ளையாரப்பா, என்னை பார்த்து எல்லாரும் லூசுங்கிறாங்க, கிறுக்கங்கிறாங்க, முட்டாளுங்கிறாங்க, ஆனா நான் எவ்வளவு பெரிய மேதைங்கிறது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும்.
நம்ம ரெண்டு பேருக்கு தெரிய இந்த விஷயத்த உலகத்துக்கே தெரிய வைக்கணும். அப்படி தெரியுச்சுனா உனக்கு 108 தேங்க உடைக்கிறேன். என்ன காப்பாத்து பிள்ளையாரப்பா, நீ மட்டும் என் வீடு நிறைவேற்றி வச்சுனா நான் சொன்ன மாதிரியே 108 தேங்க உடைக்கிறேன். இதை உருட்டா கூட குறைக்க மாட்டேன். ஏமா, நான் சாமி கும்பிட்டு உனக்கு கிடலா இருக்குதா? சும்மா சிரிக்கிறியே. நீங்க சாமி கும்பிடத்தை பார்த்து நான் ஒண்ணு சிரிக்கல. அப்பதான் சிரிச்ச? முருகர் கோவில்ல வந்து அப்பா பிள்ளையார் அப்பா கும்பிடுறீங்களே, அதனாலதான். முருகர் கோவிலா? புரியலுமா? நான் எப்பவும் எதையும் கொஞ்சம் ஓரமா தான் செய்வேன். எனக்கும் தெரியும் இது முருகர் கோவில்னு. ஆனா வேற யாரு? இவரோட அண்ணன். இவர்கிட்ட சொன்னா இவரு போய் நிச்சயம் அவர்கிட்ட சொல்லுவாரு. இதெல்லாம் சின்ன கனெக்ஷன் தான். என்ன போய் லூசு நினைச்சிட்டு இருக்க நீ? அப்பா பிள்ளையார் அப்பா இதுலாம் நீ எப்பதான் திருத்த போறியோ? பிள்ளையாரப்பா 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 சரியான லூசு போல் இருக்கு. அப்பா பிள்ளையாரப்பா என்ன இந்த ஆளு? சம்திங் ராங் வித் ஹிம். ஒண்ணு கிடக்க ஒண்ணு செய்வான். அவன் வண்டி என்கிட்ட விட்டுட்டு பத்திரமா பாத்துக்கு சொல்லிட்டு போனா, போகும் போது அவன் வண்டியை விட்டு உன் வண்டியை எடுத்துட்டு போயிட்டான். உன் செய்யமா, இதை எடுத்துட்டு போமா, பின்னாலேயே போன புடிச்சலாம், போமா. என்ன கேளு, எப்படி வந்துச்சு? சரியான சாவுகிராகி. இறங்கியா? ஓ காட், இப்பவே 9:50. நான் 10 மணிக்கு ஆல் இண்டியா ரேடியோல இருக்கணும். இறங்கி தொலையா. கொஞ்சம் வாங்க, மூச்சு பாரு, பாய வேலைய பாத்துட்டேன்.
கொண்டாடவில்லை.